वेदांताचार्यौ मे सन्निधत्तां तेजोधिकरणम ஒரே ஒரு ஸ்லோகம் தான் இருக்கு. அத நேத்தி பார்த்துக்கோம். இப்ப வந்து இந்த 8 சூத்திரங்கள் இந்த அதிகாரத்தில் இருக்கு. அதுல 4 சூத்திரங்கள் பூர்வபக்ஷ சூத்திரங்கள், 4 சூத்திரங்கள் சித்தாந்த சூத்திரங்கள். அதிகார ரூப சப்தாந்தரே ஜனாசனியபாஸ்யுபதேஷோ சாவபாவிட்டு 8 சூத்திரங்கள். இதுல முதல் 4 சூத்திரம் பூர்வபக்ஷம் சொல்லிட்டோம். பூர்வபக்ஷத்துல முதல்ல பார்த்தோம் தேஜோதாஷ்யாக. இப்ப வந்து தேஜஸுக்கெல்லாம் சிருஷ்டி உண்டா இல்லையான்னு விசாரம் இல்லை. விசாரம் சிருஷ்டி உண்டு, ஆனால் அது எதிலிருந்து உண்டாகிறது? வாயுவிலிருந்து உண்டாகிறதா? வாயு மகாபதத்திலிருந்து அல்லது பரமாத்மா கிட்டேருந்து உண்டாகிறதா? அதுதான் இப்போ. அதுவும் நேற்று சொன்ன மாதிரி தாத்தா பேரன் இந்த மாதிரி சொல்ற முடியும். அந்த அப்பா பிள்ள பேரன் ஒரு பேரன் அந்த கிரமேனவா பரம்பரையாவா பெருமாள் சேர்ந்து அல்லது சாட்சாத்தாகவே பெருமாள் சேர்ந்து உற்பத்தி ஆகுதா அப்படின்னு கேள்வி. அதுக்கு பூர்வபக்ஷி தேஜோதாயாக அப்படின்னு முதல் சூத்திரத்தினால தேஜஸோட சிருஷ்டியை பத்தி சொல்ற. வாயு ஏன்னா போன சூத்திரத்துல வாயு ஏதேன மாதிரி சுவான் இருக்கு, அதனால வாயு விட்டு இருந்து உற்பத்தி ஆகுது அப்படி சொல்லிக்கணும். அதனால தேஜா இந்த தேஜோ மகாபூதமானது வாயுவில் இருந்து உண்டாகிறது. ஏன்னா அதான அதுல இருந்து எதுக்கு தேஜஸ்க்கு முன்னாடி எதுவோ எந்த தத்துவம் இருந்தது? மகாபூதம், வாயு மகாபூதம். அந்த வாயு மகாபூதத்திலிருந்து தான் இது உண்டாகிறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஹேது என்ன அப்படின்னா ததாகி ஆக இப்படி அல்லவா வேதம் ஓதுகிறது. எப்படி அப்படின்னா வாயோ நிஹி அப்படின்னு வாயோகோ அக்னி, வாயுவுடன் அக்னி தேஜஸ். அந்த அக்னிங்கிற மகாபூதம் அது தேஜஸ் சொன்னோம். அந்த மகாபூதமானது வாயுவிட்டு இருந்து உற்பத்தியாச்சு. ஏன்னா சம்பூதான் முதல்ல ஆகாசிருக்கு, அந்த சம்பூத சுத்தமானது இதுல சேர்ந்து அதனால முதல் சூத்திரத்தினால என்ன தொடர்பு பூர்வபக்ஷ வித்யா தேஜஸ்தானது வாயுவிலிருந்து உற்பத்தி ஆனதுன்னு முதல் சூத்திரம். இது தேஜ சிருஷ்டி அப்படின்னு சொல்லி அதன் பிறகு ஜலம் எப்படி உண்டாச்சு அப்படின்னா ஆபஹா. ஆபஹான ஜலங்கள், ஜலத்தை மாத்திரம் இன்னைக்கும் பகுஜனத்துல தான் சொல்லணும், ஏகவஜனத்துல சொல்லுறாரு. காரணம் என்னன்னாக்கா ஜலத்தை ஒரு ஜலம் ரெண்டு ஜலம் நம்மளால பிரிக்க முடியாது. அதே ஒரு மண் எடுத்துட்டீங்கன்னா ஒரு மண்ணு ரெண்டு மண்ணுன்னு சொல்லலாம், ஆனால் ஜலத்தை யாராலையும் பிரிக்கவே முடியாது. அதனால ஆபஹா ஆபஹா அது வந்து பிரபுவசனம் தான் இன்னைக்கு வரும். பிரபுவசனம் தான் ஜலத்துக்கு இன்னைக்கு வரும். அந்த கிரமத்துல பார்த்தோம்னாக்க இந்த ஜலங்களானது தீர்த்தமானது ஆபஹா. அது தனக்கு மின் தத்துவம் எது அப்படின்னாக்க தேஜஸ் தத்துவம் தான் மின் தத்துவம். அந்த தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தேஜஸ் கிட்டேந்து அது உற்பத்தி ஆச்சு. அதனால ஜனங்கள் இந்த மாதிரி தேஜஸ்கிட்டேன் தான் உற்பத்தியாச்சு. ஏன்னா அந்த சதாஷியாக முன்னாடி இருக்கு, அது அப்படியே இங்க சத்துமா சதாஷியாக அப்படின்னா என்ன இருக்கும்
இந்த மாதிரி எல்லாம் சொல்றது என்ன சொல்லிட்டு அக்னேயர் ஆபஹா அப்படின்றது வாக்கியம். அக்னேயே ஆபஹா, அக்னிகிட்ட இருந்தான் ஜனங்களானது உற்பத்தி ஆச்சு. ஏன்னா அதே மாதிரியே அப்போ அசுரஜ அப்படின்னு இருக்கு, அது ஜனை சிருஷ்டித்தது. ஏன்னா தத்தேஜ ஐக்ஷத அப்படின்னு வாக்கியம், தேஜஸ்தானது சங்கல்பித்தது, அது ஜனங்களை சிருஷ்டித்தது. அப்பஹன்னா அது வந்து இது ரெண்டாவது வேற்றுமை, திவ்யா விபக்தியில பகுவசனம். அது அந்த தேஜஸானது அப்பஹ அசுரஜத ஜனங்களை சிருஷ்டித்தது, இது ஆக அத மாதிரி சொல்றது. அதனால முதல்ல சொன்னது தேஜஸோட சிருஷ்டி, அந்த தேஜஸானது இதுல இருந்து உற்பத்தி ஆச்சு வாயுவில். அடுத்தது ஜலம், அந்த ஜலமானது எங்கே உற்பத்தி ஆச்சுனாக்க இந்த தேஜஸ் உற்பத்தி ஆச்சு, அது வாயுவில் இருந்து. இது அதுக்கு அடுத்த தத்துவம் தேஜஸ், ஜலத்துக்கு முன்னாடி தத்துவம், அந்த தத்துவத்திலிருந்து இது உற்பத்தி ஆச்சு அப்படின்னு உபரிடத்தையே நமக்கு சொல்லிக் கொடுக்கறது. ஆக இங்க ரெண்டு உபரிட வாக்கியம் போட்டு, ஒன்னும் தைத்திரிய உபனிஷத் வந்து அக்னேயர் ஆபாகன்னு, இன்னொன்னு சாந்தோக்கிய உபனிஷத். இதெல்லாம் சிருஷ்டி பிரகரணம், சிருஷ்டி பிரகரணம் அப்படின்றதுனால எல்லாம் சமானமான அர்த்தத்தையே சொல்லும், ஒரே அர்த்தம், வேறுபட்ட அர்த்தத்தை சொல்லவே சொல்லாது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது மூணாவது சூத்திரம், பிரதிவி பிரதி பூதம் பிரதிவி. அந்த பிரதிவி எங்க உண்டாச்சு அப்படின்னாக்கா அத்தியப்பிரதிவி, ஜனங்களில் இருந்து பிருத்திவியானது உற்பத்தியானது. இந்த பிருத்திவிக்கு முன்னாடி தத்துவம் ஜலம், அதுல இருந்துதான் இது உற்பத்தி ஆச்சு. ஏன்னா உபரிடம் சொல்லிடுச்சு அத்தியப்பிரதிவி அப்படின்னு. இதே சமான பிரகரணம் சத்வித்தியை சாந்தோக்கிய உபரிடம், அங்க அந்த ஜலங்கள்னா சங்கல்பித்தது, சங்கல்பிச்சு என்ன பண்ணிச்சு அன்னம் அசல் ஜலத்து, அன்னம்னா பிருத்திவின், இந்த அன்னத்தை பிருத்திவியை சிருஷ்டித்தன. இது ஆக இந்த மாதிரி அந்த உபரிடம் சொல்லிடுச்சு. அதனால ஆகாசத்துவம் வாயு தத்துவம் போன அதிகாரத்துல அதனுடைய சிருஷ்டி விஷயத்தை சொல்லியாச்சு. இப்போ இந்த மூணு தத்துவங்கள், தேஜஸ் என்ன, ஜலம் என்ன, பிருத்திவி என்ன, இவைகளுடைய சிருஷ்டி எப்படின்னு தன் தன் முன்னாடி இருக்கிற தத்துவங்கள் இருந்துதான் உற்பத்தி ஆகுது அப்படின்னு பொறுபட்சி கேட்கலாம், பொறுபட்சி சொல்லிருக்கலாம். அது இங்க அப்படின்னு உடனே கேள்வி வருது, அன்னம் அசுரஜந்தான் இருக்கு, பிருத்திவியும் அசுரஜந்தான் இல்லையே, அன்னசப்தத்திற்கும் பிருத்திவி சப்தத்திற்கும் அது எப்படி சாமானிய ஒரே அர்த்தம் ஆகும், பிருத்திவி அன்னமும் ஒன்னா அப்படின்னு கேள்வி வருது. அது எப்படி இருந்தது அன்னசப்தத்தினால்தா அன்னம் அசுரஜந்த, அந்த ஜலங்களானது அன்னத்தை சிருஷ்டித்தன அப்படிதான் நீ சொன்ன. அன்னசப்தத்துக்கும் பிருத்திவி சப்தத்துக்கும் ஒரே அர்த்தம் எப்படி நீ சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் அதிகார ரூப சப்தாந்த ரேபியா. இந்த சூத்திரத்துல சொல்லப்படுற விஷயம் சித்தாந்திக்கும் சம்மதமே, நம்மளும் ஒத்துக்காது சித்தாந்திக்கும் சம்மதம். அதனால என்ன சொல்றது அப்படின்னாக்கா அன்னவசந்த அப்படின்னு சொன்னா அன்னசத்தத்தினாலையும் இதுதான் சொல்லப்பட்டது, பிருத்திவி தான் சொல்லப்பட்டது. அதுக்கு மூணு ஹேதுக்களை காமிக்கிறது சொல்றக்காரு, அதிகாரம் ரூபம் சப்தாந்தரம் மூணு. அதிகாரங்கள் என்ன சொன்ன பிரகரணம் தான், இந்த பிரகரணத்துல இந்த பிரகரணத்துல பிரகரணம் என்ன பிரகரணம் சிருஷ்டி பிரகரணம், சிருஷ்டி பிரகரணத்தினாலதான் மகாபூதங்களுடைய சிருஷ்டி பிரகரணம் இது. ஆகாசம் வாயு அதே மாதிரி தேஜஸ் ஜனம் பிருதி மூணு மகாபூதங்களுடைய சிருஷ்டி பிரகரணம் இது. இந்த சிருஷ்டி பிரகரணத்துல இது வந்து அன்னம்னு படிக்கப்பட்டிருக்கு, அதனால அன்னம் சொன்னாக்கா பிருதிவிக்கு சொல்லணும். ஏன் அப்படின்னா எதை எதை நம்ம சாப்பிடுறோமோ உலகத்துல ஒண்ணு பாருங்க,
நம்ம சாப்பிடுற வஸ்துக்கள் எல்லாமே பிரதிநிதிகாரமாவே இருக்கு. மண்ணில இருந்து தான் எல்லாம் உண்டாருது. நம்ம அரிசி சாப்பிடுறோம், அந்த அரிசி அன்னம். அன்னம்னாக்கா சாப்பிடுற வஸ்து அத்தனையும் அன்னம். இவைகள் எல்லாம் பிரதிநிதியிலிருந்து தான் உண்டாகுது, மண்ணிலிருந்து தான் உண்டாகுது. நம்ம அரிசி சாப்பிடுறோம், கரமதைகள் சாப்பிடுறோம், எதை சாப்பிட்டாலும் சரி பிருத்திவியிலிருந்து தான் உண்டாகுது. பிருத்திவியினுடைய விகாரம் தான். அதனால இந்த விகாரத்தை நேருக்கு நேரம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. பிருத்திவியினுடைய விகாரங்கள் தான் அதிலிருந்து வந்தது தான் நம்ம சாப்பிட்டு அதனுடைய காரியம். நான் எல்லாமே அதனுடைய காரியம். நம்ம என்னென்ன சாப்பிடுறோமோ அவைகள் அத்தனையும் பிருத்திவி காரியம், பிருத்திவி விகாரங்கள் தான். அதை அப்படியே தான் ஏற்றுக்கணும். அதனால அதனீயத்துவத்திய பிரதிநிதிகாரம் காரணத்துல காரிய சப்தம், காரணத்துல காரணம் இது பிரதி, அதுல காரிய சேர்த்தே சொல்லலாம். இது எப்படின்னா ஏற்கனவே ஒண்ணு சொல்லிருக்கோம், நம்ம எல்லாம் ஒரு பெரிய வீடு கட்டுறோம், நிறைய வஸ்து வாங்குறோம். நம்ம பண்ணத்தை குழந்தை என்ன பண்றது, பிள்ளை வந்து என்ன பண்றோம் தெரியுமா, இந்த வீட்டை நான் தான் கட்டினேன். அதே மாதிரி சில சமயத்துல பிள்ளை பெருசா கட்டிருப்பான் வீடு, அப்போ அப்பா சொல்ற இந்த வீட்டை நான் தான் கட்டினேன் அப்படின்னு. அப்பா கட்டினதுனா கட்டினாத பிள்ளை சொன்னதுனால அதுவும் தோஷம் இல்லை. அதே மாதிரி பிள்ளை கட்டினத அப்பா கட்டினேன்னு சொன்னா அதுவும் தோஷம் இல்லை. தோஷத்துல எல்லாம் தகல. ஏன்னா காரியத்தை காரணத்தை எடுத்து சொல்றதோ, காரணத்தை காரியத்தை எடுத்து சொல்றோம், இந்த ரெண்டுமே சகஜமானது, தோஷமற்றது. அதனால காரணம் என்னது, பிருதிவி. அந்த பிருதிவியிலிருந்து உண்டானது காரியம் அன்னம். நம்ம போக்கியங்கள்லாம் நம்ம சாப்பிடுறோம், ஒரு மரம் வருது, மரத்துல பழம் வருது, அது சாப்பிடுறோம். இது அத்தனையுமே பிருதிவியிலிருந்து உண்டானது. அதனால காரணத்துல காரிய சப்தத்தை பிரயோகம் எடுத்து உபரிஷத், அதனால இது தோஷம் இல்லை. இது ஒண்ணு காரணம், அதுதான் அதிகாரம் அப்படின்னு. ரெண்டாவது அங்கே வாக்கிய தேசத்துல ஒரு இது இருக்கு. இந்த ஒரு பஞ்சீகரணம், திருவர்க்கரணம் பஞ்சீகரணம் பண்றார். ஒவ்வொரு வஸ்துவையும் ஒவ்வொரு விஷயங்கள், மூணு பூதங்கள் இருக்கு. ஒவ்வொரு வஸ்துவையும் மூணு பூதங்கள் இருக்கு. அங்க வந்து ஸ்வேதகேதுவுக்கு உத்தாரகன் காமிக்கிறார், அக்னி ஹோமம் பண்றார், குழந்தை விட்டு எரியிறது. அந்த அக்னியில நிறைய நிறங்கள் வருது. பாருங்க என்ன அழகான உதாரணம், அக்னி அக்னி வந்து ஹோமம் பண்றா, அக்னி வந்து கொழுந்து விட்டு எரியறதுன்னு எரியுது, தகதகன்னு எரியுது. அத பார்க்கச்ச ஒரு ஒரு பக்கம் என்ன வருது, சோப்பா கலர் வருது, ரூபம் வரணும். இன்னொரு பக்கம் கருப்பா இருக்கும், இன்னொரு இடத்துல வெளுப்பா இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். வளைக்காட்டு கூட பாருங்கோ, வளைக்காட்டு ஒரே ஜுவாலை தான், அதுல சிலது கருப்பா இருக்கும். ஒரு பக்கம் கருப்பு தெரியும், ஒரு பக்கம் விளக்கு தெரியும், ஒரு பக்கம் சேப்பு தெரியும். இதை உபரிடம் சொல்லி கொடுக்கறது, என்ன சொல்லி கொடுக்கறதுன்னாக்கா, இவரு இந்த அக்னிக்கு அக்னியில எது சேப்பா இருக்கோ, சகப்பா இருக்கக்கூடிய ரூபமானது வர்ணமானது, அது அக்னியினுடைய ரூபம். எது வெளுப்பா இருக்கோ அது ஜலத்தினுடைய ரூபம். எது வெளுப்பா இருக்கோ அது ஜலத்தினுடைய ரூபம், எது கருப்பா இருக்கோ அது அன்னத்தினுடைய ரூபம். அன்னம்னு அங்க சொல்லு, அன்னம் முதல்ல வந்து தேஜஸ் அக்னி, இன்னொன்னு ஜலம் அப்பாம், மூணாவது அன்னத்திய எதக்னி ரோஹிதம் ரூபம் சத்தேஜசா. எது சேப்பா சோப்பா ரூபம் அக்னியில, அது தேஜசோட ரூபம். எது வெளுப்பா இருக்கோ, எது சுக்லம், எது சுக்லம், சுக்லம்னா வெளுத்து, எது வெளுப்பா இருக்கோ அது அப்பாம், தது அப்பாம். அந்த சுக்ல வர்ணம்ன்றது ஜலத்தினுடைய ரூபம். எது கிருஷ்ணம், எது கருப்பா இருக்கோ அது இந்த அன்னத்தினுடைய ரூபம். இவ பாருங்க கேதசத்தில் எடுத்து
ஜலத்தை சுரடுத்தோ, மூணாவது அன்னம் சொன்னாக்கா அது பிருத்திவியெல்லாம் முடியும். இதுதான் ரூபம், அதிகாரம் முதல்ல பிரகடனம் சொன்னோம். அடுத்தது ரூபம், அந்த ரூபத்தை சொல்லும். இப்படி சொன்னதுனால இந்த மாதிரி கிரமம் வருது, இந்த மாதிரி கிரமம். அதனால இந்த அன்ன சப்தத்தினால பிருத்திவிய சொன்னாலோ, பிருத்திவி சப்தத்தினால அன்னத்தை சொன்னாலோ, அந்த இப்ப பிருத்திவி சப்தத்தினால அன்னத்தை சொன்னாலும் தோஷம் இல்லை, தோஷமே இல்லை, அப்படியே அதை ஏத்துக்கலாம். அதனால இந்த கிரமத்தில் சொன்னதுனால அடுத்தது சப்தாந்தரம். சப்தாந்தரம் என்ன அர்த்தம், ஒரு இடத்துல அன்னம்னு சொல்லிட்டு அதனுடைய ஸ்தானத்துல பிருத்திவின்னு சொல்றது தைத்திரிய உபநிஷத். அக்னேராபஹா அத்ய பிருத்திவி அப்படின்றது, அங்க ஜலமானது பிருத்திவிய சிருஷ்டி அன்னத்தை சிருஷ்டிச்சது, இங்க ஜலத்திலிருந்து பிருத்திவியானது உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொல்றது. அத்திய பிருத்திவி ஜாயத்தே, ஜலத்திலிருந்து தான் பிருத்திவி உற்பத்தி ஆச்சு. அதனால அன்ன சப்தத்தினால பிருத்திவியாக உற்பத்தி ஆச்சு இப்படி சொன்னதுனால எதுவும் தோழமில்லை, எதுவும் இப்படி சொன்னதுனால தோழமில்லைன்னு தீர்மானமாக. அதனால இப்ப என்னாச்சு, எல்லா வஸ்துக்களும் அதை இது சொன்னது மூணு தான் சொல்லிருக்கு, தேஜஸ், வாயுலிருந்து தேஜஸ், தேஜஸ்லிருந்து ஜலம், ஜலத்திலிருந்து பிருத்திவி, அது மூணு தான் சொல்லிருக்கு. மூணு சொன்னாலும் பிரகிருதி, மாசு, அகங்காரம், தன்மாத்திரங்கள், இந்திரியங்கள் அனைத்துமே அனைத்துமே இந்த மாதிரிதான் வச்சுக்கணும். தனக்கு முன்னாடி முன்னாடி இருக்கிற வஸ்துவிலிருந்து இந்த வஸ்து உண்டாகும், தனக்கு பின்னாடி இருக்கிற வஸ்துவுக்கு இது காரணம், தனக்கு முன்னாடி இருக்கிற வஸ்துக்கு காரியம், தனக்கு அடுத்து இருக்கிற தத்துவத்துக்கு இது காரணம். அதனால காரியமாகவும் இருக்கும் காரணமாகவும் இருக்கும். இதை சொல்றது யாருன்னா சாங்கியன், அவன் தான் இது மாதிரி சொல்லிட்டு போவான், அவன் தான் சொன்ன போறான். அந்த அப்படி சொன்னதுதான் நீங்க கண்டனம் பண்ற. இல்ல இந்த இதுல வந்து ஏதத்மா ஜாயதேத்மானா இருக்கே, அந்த வாக்கியம் எல்லாம் சாட்சாத் பரமாத்மாவுக்கு சேர்ந்துதான் இதை எல்லாம் உற்பத்தி ஆச்சுன்னு இருக்கு, அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு பதில் இதெல்லாம் கூட பரம்பரையா உற்பத்தி ஆகும்னு சொன்னாலும் தோஷம் இல்லை, என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தையும் சொல்லணும். ஏதோஸ்மாத்து பரமாத்மா பிராணா ஜாயதே, பிரம்மம் பரம்பரையாதான் காரணம், சாட்சாதாக காரணம் இல்லை அப்படின்னு என்ன அது அபித்யானாதேவது தல்லிங்காஸ்தா அப்படின்னாக்க பூர்வபட்சமானது தள்ளப்படுறது, பூர்வபட்சமானது தள்ளப்படுறது, பூர்வபட்சம் பரம்பரையாதான் உற்பத்தியும் அது கிடையாது. அதனால அப்ப என்ன அர்த்தம், அந்தந்த மகதாதி காரியங்கள் பெருமாளத்திலிருந்து பிரகிருதி உண்டாச்சு அது உண்மை, அதை சொல்றான். அந்த பிரகிருதியிலிருந்து எது உண்டாது பார்த்து அப்படின்னு நீ சொன்னாங்க, பிரகிருதிக்கு சரீரியா இருக்கக்கூடிய எம்பெருமான் கிட்ட இருந்து மகத்தத்துவம், மகத்தத்துவத்துக்கு சரீரியா இருக்கக்கூடிய எம்பெருமான் கிட்ட இருந்து அந்த அர்த்தம் இந்த கிரமத்தில் நான் சொல்றான். இப்படி எல்லா தத்துவங்களுக்கும் சரீரியா இருக்கக்கூடிய எம்பெருமான் கிட்ட இருந்தா ஒவ்வொரு தத்துவமும் உற்பத்தி ஆகுது. ஏன் அப்படின்னா அவருடைய சங்கல்பம் அபித்யானம் சதவித்யானாதேவ அவருடைய சங்கல்பத்தினாலே தான், சங்கல்பம் என்ன ஐக்ஷர சதைக்ஷர பகுத்தியாம் பிரஜாயேத சோகாமயத பகுத்தியாம் பிரஜாயேய, இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் பரமாத்மாவுடைய சங்கல்பத்திலிருந்துதான் இவைகள்லாம் உற்பத்தி ஆகுது அப்படின்னு இருக்கு. அது மாதிரி தேஜஸ் ஐக்ஷத
அமாரி இது ஜலங்கள் சங்கல்பித்தன. இது எல்லா இடத்துலயுமே சங்கல்பம் சங்கல்பம். அந்த ஞானம் இருந்தால்தான் சங்கல்பிக்க முடியும். அச்சேதனமான கேவலம் தேஜஸுக்கோ அல்லது வாயுவுக்கோ ஆகாசுக்கோ மகத்துக்கோ இதுக்குமே சங்கல்பானது வராது. எல்லாம் எம்பெருமானுக்கு உண்டியே அது வரும். அது எப்படி வரும் அப்படின்னாக்கா நிறைய அந்தரியாம சுத்திகள் இருக்கு. யஹ அப்சுதிஷ்டன், யஹ பிரதிஷ்டாம் திஷ்டன், யஹ தேஜசு திஷ்டன், யஹ வாயு திஷ்டன், யஹ ஆகாசே திஷ்டன்னு வாட்சம். எல்லாத்துள்ளையும் அந்தரியாமியாக எம்பெருமான் இழந்துள்ள இருக்கிறார். எல்லாமே எம்பெருமான் சரீரமா இருக்கு. எஸ் பிரதிவி சரீரம், எஸ் தேஜகா சரீரம், எஸ் ஆபகா சரீராணி, ஆபகா சரீராணி, இந்த மாதிரி பல வாக்கியங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கு. எல்லாத்துக்கும் எம்பெருமான் சரீரியா இருக்கான், ஆத்மாவா இருக்கான், அந்தரியாமியா இருக்கான், உள்ள பொண்ணு இருக்கான் அப்படின்னு கவிக்கிறதே. அதை வச்சுன்னு பார்த்தாக்கா ஒவ்வொரு வஸ்துவனுடைய சரீரி, அந்தந்த வஸ்துவனுடைய சரீரி அந்தந்த வஸ்துவுக்கு அடுத்த தத்துவத்தை சிருஷ்டிக்கிறான். அத பரமாத்மா தான் சிருஷ்டிக்கிறான். தோர்த்து நீ சொன்ன மாதிரி அப்பா பிள்ளை பேர அந்த பரம்பரை எல்லாம் இங்க வராது. அது வந்தாக்கா சுருதி விரோதம் வந்துடும். அதனால எம்பெருமான் தான் சாட்சாத் காரணம், எம்பெருமான் பரம்பரையா காரணம்ன்றதே கிடையாது அப்படின்றத இந்த சூத்திரத்தினால. அடுத்த சூத்திரத்தினால இப்ப கேக்குறான், இல்ல ஏதுமா ஜாயதே பிராண மனசல் இந்திரியான் எல்லாம் இருக்கு, அதனால பரம்பரையா கூட வரலாமேன்னு சொன்னாலும் இல்லையாவா, பரம்பரையா கூட சொன்னா கூட இது தோஷம் பண்ணு, இது சரியாகவே வரணுமே அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கு பதில் விபரீதத்திற்கிறமோத முகத்தில் தூ அப்படின்னா இந்த போன சூத்திரத்துல தூ அப்படின்றதுனால ஒரு பட்ச நிராகரணம். இந்த சூத்திரத்துல தூ அப்படின்னாக்கா அவதாரம் உறுதிப்பட சொல்றது என்னன்னா அவ்யக்தம் மகத்து அகங்காரம் ஆகாசாதி கிரமாத்து. நீ சொன்ன மாதிரி இல்ல, பரம்பரை இல்ல, அதுக்கு விபரியம், அதுக்கு வேறுபட்ட கிரமம். அது என்னது? சாட்சாத் காரியம். பரமாத்மாவுக்கு எல்லாமே சாட்சாத்தாவே காரியமாகும். பகவானோ எல்லாத்துக்கும் சாட்சாத்தா காரணமா இருக்கும். அதனால பிரம்ம ஆனந்தம் தெரியும். அதுதான் இங்க சொல்லிட்டு ஏதோஸ்மா தாயத்தை பிராணா. ஏன்னா அந்த கிரமம் எப்படி அந்தந்த ரூபத்தை உடைய பிரம்மத்திற்கு பிரம்மத்துக்கு சேர்ந்து அந்தந்த காரியங்கள் உற்பத்தியாருது. பரம்பரையா சொன்னாக்கா ஏதோஸ்மா அப்படின்னு இந்த பதம் இருக்கு பாருங்கோ, அது எல்லாத்துக்கும் சாட்சாத்து பரமாத்மா காரணம்னு சொல்றது. அது அடிபட்டு போயிடும், அது விரோதமா போயிடும். அது இன்னொரு விஷயம், அந்த மாதிரி நீ சொல்றதை வச்சுட்டோம்னாக்கா பின்னாடி சொல்றது அது கல்யாணம் பண்ண போறாரு, அவ காரி காரணமாகவே கெட்டு போயிடும். ஏன்னா நேர்த்தியாக சொன்ன பாருங்க என்னது, அதாவது ஒவ்வொரு வஸ்துவோடையும்னாக்கா எதா ஜாயதே பிராணகா, பிராணம் கிட்டேந்து மனசு உண்டாச்சுன்னு சொன்னோம், மனசு கிட்டேந்து இந்திரியங்கள் உண்டாச்சு, இந்திரியங்கள்ல இருந்து ஆகாசம் உண்டாச்சுன்னு சொன்னோம். அது சொன்னாது விருத்தம், அந்த மாதிரி உண்டாகல. அந்த அந்த பிராணன்ல இருந்தா உண்டாச்சு, பிராணன்றது வாயு தத்துவத்தோட விசாரம். அப்படி இருக்கச்சே இது எப்படி வரும்? அதுவே விருத்தமா போயிடும். அதனால நீ சொல்றது சரியல்ல, அந்த விபரியம் சொல்லக்கூடாது. உன்னுடைய விபரியம் தப்பு. அதாவது பரம்பரையா விபரியம்னா மாறுபட்டு இருக்குது. இவன் பரம்பரையா வரதுமே குருபட்ச ஆட்சேபம், பரம்பரையா வராது சாட்சாத்தான் தான் வரும். ஏன்னா ஏதோஸ்மா ஜாயதே அப்படின்னு, அவன் ஏதோஸ்மா ஜாயதேனா பரமாத்மாட்சே ஜாயதே, ஏதோஸ்மாது பரமாத்மா பிராணோ ஜாயதே, ஏதோஸ்மாது பரமாத்மனா மனோ ஜாயதே, ஏதோஸ்மாது பரமாத்மனா இந்திரியாணி ஜாயந்தே, இந்த மாதிரி சொல்லணும். அதனால ஏதோஸ்மாதுன்றது எல்லா இடத்துலையும் அனுவர்த்திக்கிறது. அத சாட்சாத்தா உபனிஷத் நேர காரணம் சொல்லிடுச்சு, அதுக்கு விருத்தமாக சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இந்த சூத்திரத்தினால சொல்லி. அதுக்கப்புறம் இந்த அதிகாரம் ஆறாவது ஏழாவது அந்த விஞ்ஞான மனதி கிரமையானது லிங்க ஆதித்தே அவிதேஷார். இவரு இந்திரியங்கள் விஞ்ஞானம் அப்படின்னு இருக்கு. விஞ்ஞானம்னா என்ன அர்த்தம்?
இந்திரியங்கள். ஏன்னா ஞானம் வரத்துக்கு சாதன இந்திரியங்கள் தானே, வழக்கு இருக்கு, வஸ்து இருக்கு. கண்ணு தெரியலனாக்கா அந்த வஸ்துவை தெரிஞ்சுக்க முடியுமா? அப்ப இந்திரியங்கள் இருந்தால்தான், இந்திரியங்கள்னால அந்த வஸ்துவை நம்மளால கிரகிச்சுக்க முடியும். அதனால விஞ்ஞானம்னாலே இந்திரியங்கள் மனசி அப்படின்றது மனசு அங்க வந்து இருக்குது. சாயது பிராணகா மன சர்வேந்திரியான இருக்கு. அதனால இந்திரியங்களும் மனசுன்னு அவைகள் அது அவைகள் அந்த ஏதஸ்மா சாயதே இத்தியாதினா சர்வசிய பிரம்மனா அனந்தர காரியத்துவம் சாகி. இந்த வாக்கியங்கள்ல சாகிதர் என்ன ஆகுதுன்னாக்கா சாட்சாத் பிரம்மத்துக்கு உற்பத்தி அது வருது அப்படின்னு நீ சொன்னையே அது வராது அப்படின்னு கூறப்பட்டு சொல்றான். ஏன் அப்படின்னா இந்த வாக்கியம் என்ன பண்றது தெரியுமா? ஒரு கிரமத்தை சொல்றது, என்ன கிரமம்? முதல்ல ஆகாசம், அடுத்தது வாயு, அதுக்கப்புறம் தேஜஸ், அதுக்கப்புறம் ஜலம், அதுக்கப்புறம் பிரதிவி. அதை சொல்லிட்டு அந்த ஒரு கிரமத்தை சொல்லிட்டு அப்படியானாக்கா பிராணம் பிராணம் இருக்கு. அவைகள் நடுவுல பிராணன்றது வாயு மகாபூதத்துடைய ஒரு விகாரம். அது நடுவுல இந்திரியங்கள் மனசுன்றது மன சர்வேந்திரியான இருக்கு. அந்த ரெண்டு பதங்கள் இருக்கும் இல்லையோ, அவைகள்லாம் என்ன? அவைகளும் கிரமம்தான். அவைகள் தான் கிரமம். அது அவைகளும் ஒரு கிரமம். இந்த ஒரு கிரமத்திலேயே உண்டாகிறது. முதல்ல மனசு, அதுக்கப்புறம் இந்திரியம், அதன் பிறகு ஆகாசம். ஆகாசம் அந்த ரெண்டு தான் தனியா கொடுப்போம். ஆகாசம் வாயு கிரமம் பிராணன் பூதத்துல தான் சேர்த்திக்க, அதை வாயு பூதத்துல தூக்கி போடும். அதனால என்ன எடுத்துக்கோ, சாப்பிட்டு அகங்காரத்திலேருந்து மனசு இந்திரியங்கள் இவையெல்லாம் தூக்கி ஆயிடுச்சு. அதன் பிறகு தாமச அகங்காரத்திலிருந்து ஆகாசம் வாயு இவைகள்லாம் தூக்கி ஆகுது. அந்த கிரமம் தான் சொல்றது. அதனால பிரம்மத்துக்கிட்டேந்தே உண்டாருது அப்படின்னு நீ சொன்னியானாக்கா அது தோஷம். பரம்பரையாதான் சத்தியாதுன்னு ஆட்சேபம் பண்றான். அந்தரா விஞ்ஞான மனசி, அந்தரான நடுவுல நடக்கும் பிராணன் முதல்ல, அதுக்கப்புறம் மனஹா சர்வேந்திரியான், திருப்பி ஆரம்பம் கம் வாயு ஜோதிகி பூதங்கள். இப்போ அந்த பூதங்கள் முன்னாடி ஒரு பூதம் பிராணம், நடுவுல மனசு இந்திரியங்கள், இவையெல்லாம் ஒரு கிரமத்தை சொல்றது. கிரமத்தினால சொல்லியிருக்கு. அதனால நீ சொல்ற மாதிரி, ஏதாவது சித்தாந்தி சொல்ற மாதிரி சாட்சாத் கர்த்தத்துவம் பிரம்மத்துக்கு வராது, காரணத்து வராது அப்படின்னு சொன்னா அது தவறு. அது சேஷா ஜாயதே பிராணான்னு சொல்லச்ச எல்லா இடத்துலையுமே ஏதோஸ்மாவது ஏதோஸ்மாவது அன்வைக்கும். அதனால விஞ்ஞானம் என்ன, மனசு என்ன, பிராணம் என்ன, ஆகாசம் வாயு இந்திரியம் இது சேதஸ் அமாரி ஜலம் பதிவி இவைகள் அனைத்துமே ஏதோஸ்மா ஜாயுதேன்ற சாட்சா சம்பவத்தை தான் சொல்றது. அது சொல்ற சமயத்துல நீ வந்து அதை மாத்தக்கூடாது. அது கிரமம் கிடையாது, எல்லாம் ஒரே கிரமம்தான். எல்லாம் ஒன்னா சேர்ந்து பரமாத்மா தேவது. காரணம் இன்னொன்னு, அங்க ஆகாசம் வாயு அந்த கிரமம் தான் இருக்கு. அதே மாதிரி சுபாரோ படத்துல பதிவி அப்சு பிரளீயதே ஆபஹா தேஜசி பிரளீயந்தே தேஜகா வாயு பிரளீயதே வாயு ஆகாசே பிரளீயதே இப்படிதான் வருது. இத கிரமம் பாருங்கோ, ஒவ்வொரு வஸ்துவும் அது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதுல லயம் சொல்லியிருக்கு. அந்த கிரமம் இருக்கச்ச நீ வந்து இந்திரியம் மனசு அப்படின்லாம் மாத்தி சொல்ல முடியாதுனால, அந்த மாதிரி மாத்தி சொன்னாக்க உன் சித்தாந்தத்துக்கு விரோதம் வந்துடும். ஏன்னா அந்த கிரமமானது இங்க ஸ்பஷ்டமா இருக்கு. இதுக்கு அனுகுணமாதான் ஆகாசா வாயு வாயு ரக்னி அப்படின்னு சொல்லிருக்கு. அதனால இது ரெண்டும் ஒண்ணுதான். அதனாலதான் தவா ஏகி பவதி அப்படின்னு பரமாத்மனி ஏகி பவதின்னு இருக்கு. அதனால கிரமாந்தம்.
அதனால இந்த இடத்துல எல்லாமே எம்பெருமான் கிட்ட இருந்தாலும் சத்தியா இருக்கு. நீ சொன்ன மாதிரி தனியா ஒரு கிரமத்தை அது சொல்லவே அதனால தேஜஸ்பிரபதி சப்தங்கள்லாம் அதனுடைய ஆத்மாவா அந்தரியாமியா இருக்கக்கூடிய பிரம்மத்தை தான் சொல்றது. அதனால பிரம்மத்தை தான் சொல்றதுன்றதுனால அததான் இங்க சுவீகரிச்சுக்கணும். அதை விட்டுட்டு தனியா அதையும் சுவீகரிச்சுக்க கூடாது அப்படின்னுட்டு இந்த சூத்திரார்த்தம். அவுடனே கேள்வி வருது, எல்லா சப்தங்களும் பிரம்ம வாக்கியம் சொல்றீங்க இல்லையோ, ஆனா லோகத்துல அப்படி இல்லையே, கடத்தை கொண்டு வானா கடத்த முடிதான் கொண்டு வரான், அதுக்கு அந்தரியாமையான பரமாத்மா கொண்டு வரானோ, எல்லாம் கடன்னா கடன் தான், கடக படக அப்படின்னா அந்தந்த வஸ்துக்கள்ல தானே அர்த்தமே லோகத்துல வந்து புத்தி, அதுக்கு விருத்தமா நீ சொன்னியே அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் சொல்ற, சராசரம் சத் உபதேசோ பாக்தா சத் பாவ பாவித்வா. இங்க தூ அப்படிங்கிறது அவன் கேட்டான கேள்வி, அத நிவர்த்தி பண்ணுச்சு. சராசரம் யபாஸ்தையா, லோகத்துல ஜங்கமங்கள் தாவரங்கள் இவைகள் எல்லாம் யபாஸ்திரியம் விசேஷன சப்த உபதேசம், இது கடம் இது படம் இது மனுஷன் இது மிருகம் இது மாதிரி லோகத்துல நம்ம சொல்றோம், அவைகள்லாம் பாக்தா. பாக்தம் என்ன சொன்னாக்க ஒரு வஸ்துவனுடைய பூர்ண அர்த்தத்தை சொல்லல, பாக்தம்னா ஒரு ஏகதேசம் அர்த்தம் வருது, முழுக்க முழுக்க இதனால இந்த சப்தத்தினால அர்த்தம் சொல்லப்படல, அதுல வேதார்த்தங்கள் சாய்க்கிறார், இந்த சூத்திரத்தையே எடுத்து வேதார்த்தங்களும் சாய்க்கிறார். என்ன சாய்க்கிறாருன்னா பட்சக்கார லோகத்துல யாரு தனித்தனியா பார்க்கிறான், தனித்தனியா பாக்குறான்னாக்கா பரமாத்மாவை பிரிச்சுட்டு பார்க்கலாம், எல்லாருமே பாத்துக்கோங்க, நான் எனக்கு என்னுடைய அந்தரியாம் எம்பெருமான் அப்படி பாத்துக்கணும், அதனாலதான் சொல்றது என்னது என்ன சொன்ன பாருங்க, அந்தரியாமி ஆராதனை எடுத்தா அப்படின்னு கேட்கிறோம், அந்தரியாமி ஆராதனை எடுத்தான்னு கேட்டா என்ன அர்த்தம், உள்ள பெருமாளுக்கு ஆராதனை எடுத்தோம் தான் அர்த்தம், நம்ம சாப்பிடுறதுனா அவனுக்குதான், அப்படிதான் இந்த சம்பிரதாயமே, அதனாலதான் சத்திய தியாகமும் பண்றோம், எல்லாம் உள்ள பூந்தண்டு எம்பெருமான் நம்மளை பண்ணி வைக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதனால பூர்ணமா எப்ப அர்த்தம் வரும்னாக்கா அந்தரியாமி பரியந்தம் அர்த்தம் சொன்னாக்கா பூர்ணம், லோகத்துல லௌகிகள் எல்லாம் வேதாந்தத்தை வாசிக்கல, நம்மளாம் ஏராளமா கேட்பாங்க, ஒரு குழந்தை உண்டா இருக்கான்னு சொல்லுங்க பிரெக்னன்ட், அவளுக்கு சீமந்தம் ஆகுது, சீமந்தம் அரைச்சு இந்த பொண்ணுக்கு சீமந்தம் சொல்லணும், பொதுவாகவே யாரு கர்ப்பிணியா இருக்கிறாளோ அவளுக்குதான் சீமந்தம், ஆனா லோகத்துல எப்படி பேசுறா தெரியுமா, அந்த புருஷன் பேர சொல்லி அவனுக்கு சீமந்தம்ன்ற, அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது, தேவபாவம் அவன் பக்கத்துல உட்காந்துட்டு சங்கல்பிச்சுன்னு பண்ணி வைப்பான், இந்த குழந்தைக்குதான் எல்லாமே சீமந்தம், எந்த பொண்ணு குழந்தைய உண்டா இருக்காளோ அவளுக்குதான் சீமந்தம், இது தெரியாம இவன் இவனுக்குதான் சீமந்தம் குருடாளுக்கு சீமந்தம் குருடாளுக்கு சீமந்தம், ஆனா அவனுக்கு எப்ப சீமந்தம் வந்தது அப்படின்னு கேட்பான், இது எப்படி இருக்கேங்க சல்லரிச்சுப்போம், நான் ஒருத்தருட்ட சொல்லிட்டு இருக்கேன், அவன் சொல்றது 28-30 வருஷம் ஆயிடுச்சு எங்க கல்யாணத்துக்குலாம் முன்னாடி, எங்க அண்ணா அவனுடைய பண்ணி கிரகிணி எனக்கு மதனி, அவளுக்கு சீமந்தம் போதும் செங்கல் போயிருந்தேன், போயிட்டு காஞ்சிபுரம் வந்திருக்கேன், பார்த்தே என்ன என் மித்திரன் ஃப்ரெண்டு கேட்டேன், இந்த சுவாமி என்ன இங்கே இருக்குது அப்படின்னு, அப்ப நான் சொன்னேன் என் மண்ணிக்கு சீமந்தம் அதுக்கோசரம் போயிருந்தேன், உடனே பக்கத்துல உட்கார்ந்த தலைமையில யோசிச்சேன், இதுக்கு பயன் அடிச்ச அண்ணா சீமந்தம் சொல்லியா அதாவது மண்ணிக்கு சீமந்தம் சொல்லியா, ரொம்ப கஷ்டம் திரிச்சுட்டோம் ஆனா இன்னொருத்தம் பொம்பளைக்கு சீமந்தம் புருஷாளுக்கு சீமந்தம் சொல்லுவாடா அப்படின்னு, அதனால இது என்ன அர்த்தம், எதுவா இருந்தாலும் சரி சப்தங்கள் சொல்லச்சு லௌகிகள் எல்லாம் பிரயோகம் பண்றதெல்லாம் தவறான பிரயோகமா போயிட்டது, அத பஷகர சொல்ற வேதாந்தத்தை வாசிச்ச வாழ்க்கைதான் தெரியும், வேதாந்த வாசிச்ச வாழ்க்கைதான் தெரியும்,
எல்லாருக்கும் அந்தராத்மாவை அந்தராத்மாவாக அந்தர்யாமியாக ஆத்மாவாக சரீரியாக உள்ளுக்குள்ள எம்பெருமான் எழுந்து நிற்கிறான் அப்படின்னுட்டு வேதாந்த வாசம் அவளுக்கு தெரியும். வேதாந்த வாசிக்காத வாழ்க்க அது தெரியாது. இது வந்து எனக்கு ஒரு மாதிரி சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம்னாக்கா, சரணாகிடி பண்ணியிருக்கிறான் சரண்யம், இங்க இருக்கிறவங்க மடத்தார் கூட இருப்பீங்க. அப்ப பண்ணச்ச அஸ்ய சேதனஸ்ய ஆத்மனா அப்படின்னா சொல்லிட்டு அஸ்ய சேதனஸ்ய எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அங்க இருக்கிறதோ ஒரு பொண்ணு பொம்பளை, பொம்பளைக்கு புள்ளிங்கத்துல எப்படி பிரயோகம் பண்ணலாம், ஆண்பாளில எப்படி பிரயோகம் பண்ணலாம் அப்படின்னு சந்தேகம். அதுக்கப்புறம் அதை கேட்டு தெரிஞ்சுட்டேன். திருவாரத்தை சொல்லிட்டேன் சுவாமி, அங்க வந்து இந்த உடம்புக்கு தான் பெண்மை ஆண்மை இதெல்லாம் ஆத்மஸ்வரூபத்துக்கு இல்லை இருக்கும், அதனால அந்த இடத்துல புள்ளிங்கம் போட்டா தப்பு இல்லை, ஆத்மசப்தம் அது புள்ளிங்கம், அதனால ஆத்மன்னு சப்தம் ஆத்மா சசி ஆத்மனா அது புள்ளிங்கம், அது ஆன்பா சப்தமா போயிட்டதுனால இந்த இடத்துல ஆத்மா வச்சுதான் இங்க பிரயோகம், சரீரத்தை வச்சு பிரயோகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கருணாகரன். சரி அது விஷயம் தெரிவிச்சுங்க. இப்ப பாருங்க, நம்ம எல்லாம் பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கும், லோகத்துல இருக்கிற சேதனமோ அச்சேதனமோ எல்லாமே பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கும். அப்படி இருக்கச்சு நம்மளை வச்சுன்னு சொல்லலாம், சரீரத்தை வச்சுட்டு சரீரத்தை வச்சுன்னு தான் சொல்லணும். யாரு சரீரியோ, யாரு அந்தராத்மாவோ, யாரு அந்தர்யாமியோ, யாரு நிர்வாதிக ஆத்மாவோ அவனை வச்சுன்னு தான் சொல்லணும். அதை விட்டு என்ன வச்சு சொல்லக்கூடாது, என் உடம்பு வச்சு சொல்லக்கூடாது. என்ன வச்சுன்னா தான் உடம்பு, வெறும் உடம்பு வண்டி சொல்லக்கூடாது. உடம்பு வண்டி சொன்னாக்கா என்ன, அது பிரேதம். அதே உடம்போட சேர்ந்த ஆத்மாவோட கூட்டி சொன்னோம்னாக்கா அப்பதான் சுரூபம் சித்திக்கிறது. அதனால லோகத்துல எந்த சப்தத்தை சொன்னாலும் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, பரமாத்மா வரையும் போகணும். இவ பாக்தகான்னாக்கா ஏகதேசத்துதான் அர்த்தம், நாராயணன்னாக்க நான் நாராயணன் நான் சொல்றேன். அப்ப நான் அர்த்தம் நானே எனக்கு அந்தரியா விருந்து நான் அர்த்தம் சொல்லணும். அப்படி சொன்னாதான் சப்தத்துக்கு பூர்ணத்துவம், அந்த சப்தத்தை சொன்னேன்னாக்க பூர்ணத்துவம் வராம போயிடும், ஏகதேச அர்த்தம் தான் வரும். அதனால பாக்தா அப்படின்னாக்க ஏகதேசத்துக்கு தான் அர்த்தம். அது ஏ அப்படின்னா அதுக்கு வந்து காரணம் சொல்றேன், அந்தந்த வஸ்துக்கள் வாஸ்திரிக்க தேசிய பங்க்வா பங்க்வா பிரிச்சு பிரிச்சுன்னு சொல்றாங்க லோகத்துல. கடம்னாக்க கடகரீதி பரமாத்மான் அர்த்தம், ஆனா அது புரியாம எல்லாரும் என்ன சொல்றா, கடம்னு தனியா சொல்றா பிரிச்சு சொல்றா, அது தப்பு. அதனால வேதாந்த சிரவணத்துக்கு இங்கே பாஷத்திலும் சிறக்கிற வேதாந்த சிரவணம் பண்ணிட்டான்னாக்க அப்ப அவனுக்கு தெரியும் எல்லாமே பிரம்மத்துக்கு விசேஷமாக சரீரமாக அம்சமாக அவயவமாக இருக்குது. அந்த கிரமத்துல தான் சொல்லணும். அதனால இது அது காரணம் என்ன, தத்பாவ பாவித்தா அவன் சரீரியாக இருக்கான், நம்மளா பிரகாரமா இருக்கும், அந்த மாதிரி அர்த்தம் சொல்லணும். வாசக பாவம், அந்த வாசக பாவம் எடுத்து பரமாத்மா பரியந்தம் சொல்லணும். எந்த சத்தம் சொன்னாலும் சரி பரமாத்மா பரியந்தம் தான் போகணும். ஏன் அப்படின்னு நாமரூப வியாகரண சுதியினால தெரியுது, எல்லாத்து உள்ளயும் எம்பெருமான் உள்ள கொண்டிருக்கான். பிரம்மபாவ பாவித்தான் சர்வசத்தானா வாசக பாவம், வாசக பாவம் பிரம்மபாவத்துல வரணும். பிரம்மபாவத்துல வந்ததுன்னாக்க எல்லாமே பரமாத்ம சம்பந்தமா ஆயிடுறது, அதுதான் கிரமம். அதனால நீ எந்த சப்தம் சொன்னாலும் சரி பரமாத்மா பரியந்தம் தான் இங்க வச்சிருப்போம். பரமாத்மாவை காட்டுடன் வேறையாக பிரித்து சொல்லவே கூடாது. அப்படி பிரித்து சொன்னோம்னாக்க அது விபரீத அர்த்தத்தை கற்பிச்சு லௌகிகால் சொல்ற மாதிரி ஆயிடும். வேதாந்திகள்னா இந்த மாதிரிதான் சொல்லணும், ஏன்னா வேதாந்த அவசியம் இருக்கும். அதனால யாரை பார்த்தாலும் அவனுள்ளேயும் பரமாத்மா இருக்கான். ஒருத்தனக்கு சண்டை வருது, சண்டை வரைச்சு எட்டு வதைக்கிறார், எட்டு வதைக்கலாமோ, அதை உடனே பெருமாள் இருக்கானே. நம்மங்கள்லாம் ஏற்கனவே சொல்றோம் பாருங்க,
கிராமங்கள்லாம் இப்பெல்லாம் போயிருக்கு, நம்மளாம் பார்த்துருக்கோம், நம்ம ஜெனரேஷன்லாம் பார்த்துருக்கோம், அடுத்த ஜெனரேஷனுக்கு தெரியாது. கம்பம் இருக்கும், ஆத்துல பாத்திர தின்ன இருக்கும், தின்ன கம்பம் இருக்கும், அந்த கம்பமானது பேலன்ஸுக்கு வந்துடும். ஆனா தின்ன சாஞ்சிக்கிறதுக்கு வந்து ஒன்று இருக்கும் கிராமங்கள்லாம். அந்த சாஞ்சிக்கிறதுனால இப்ப என்ன பண்ணுவா தெரியுமா, சாஞ்சிண்டு கால் அப்படியே ரெண்டு காலம் இருக்கு அந்த கம்பத்தை வச்சுருவார், தெளிவா சொல்லி கொடுப்பார், கம்பத்தை எச்சு குடிக்காத, ஏன்னா அது குழந்தை ரிசமன் இருக்கு. கம்பை கவர்த்தமதுனாபி கரீஷன் ஊனம் திரைலோக்கியமேத அகிலம் அரசின் பகவான் அப்படின்னு சொன்னார். அதனால கம்பத்தை எச்சரிக்கிறார், ஒரு அச்சேதனமான கம்பம், அந்த கம்பத்து உள்ள ஸ்தம்பத்து உள்ள திருமணங்கள் இருக்கு, அதனால எட்டி ஒதுக்கிறாருன்னு சொல்ல முடியும். அப்படி இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் எல்லாம் தெரியாமையா இருக்கானே, எட்டி ஒதுக்கலாமா அது கூட சொல்லியும், ஏன்ன உள்ள அந்தரியாமி பகவான் இடத்துல இருக்கான், அதனால அவன் யாரா இருந்தாலும் மதிக்கணும். அதனாலதான் சொல்றது வைஷ்ணவாளுக்குள்ள சின்ன வைஷ்ணவன் பெரிய வைஷ்ணவன் கிடையாது. அதுக்கு உதாரணம், நெருப்புல சின்ன நெருப்பு பெரிய நெருப்புன்னு உண்டான்னா, சின்ன நெருப்பு தொட்டாலும் சுடும், பெரிய நெருப்பு தொட்டாலும் சுடும். அதனால எல்லாமே வசந்ததுதான். அது மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவாள்லாம் வசந்தவாள், ஏன் அவ அந்தரியாமியா எம்பெருமானும் உள்ள தெரிக்கிறான். நம்ம சாப்பிடுறது பிரயோஜனம் பண்ணிச்ச முதல்ல புரோஷனம் பண்ணிட்டு பெருமாளுக்கு புத்தகத்தை அந்தரியாமிக்கு நிவேதனம் பண்ணிடுவோம். அந்தரியா அதுக்கு அனுயாகம்னே பேர் சம்பிரதாயம், அதனால அதை நிவேதனம் பண்ணிடுவோம். அதை நிவேதனம் பண்ணிட்டு அதன் பிறகுதான் பரிசீலித்தோம், அதன் பிறகுதான் பிரமா தீர்த்தம் செய்தது, அப்புறம் தான் பிராணாப்தி. இன்னொன்னு ஒவ்வொரு வாக்கியமும் எப்ப என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், அதே மாதிரி பெரியவாளும் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு உருண்டை வாயில் போட்டுக்கிறனே அப்பெல்லாம் எப்படி சொல்லிக்கணும், ஸ்திரீகளோ புருஷாலோ கோவிந்தாயனமா கோவிந்தாயனமான்னு சொல்லி பார்ப்பேன். ஏன்னா அவன் இருந்தாட்டா என்ன வரணுது, அவன் அவன் அனுகிரகிக்கிறது தான் அது, அதனால அந்த கிரமத்துல தப்பு அப்படின்னு சொல்லிருக்கா பிரியவா. அதனால எல்லாருமே அந்தரியாமியாக இருக்கிறதுனால எல்லா சத்தங்களும் பரமாத்மாவையே சொல்லும். அதனால இப்ப என்னாச்சு, வாயோ அக்னி அக்னே ராபகா அத்திய பிரதி அப்படின்னா சொன்னாக்கா அந்தந்த சப்தங்கள் அந்தந்த தத்துவங்கள் அதெல்லாம் உள்ள எழுந்திருக்கிறவன் எம்பெருமான். அந்த எம்பெருமான் கிட்ட இருந்துதான் இவைகள் எல்லாம் உற்பத்தி ஆகுது. அந்தந்த வஸ்து சரீரியான எம்பெருமான் கிட்ட இருந்து அடுத்து அதுக்கு அடுத்த தத்துவமானது உற்பத்தி ஆகுது. அதனால சாட்சாத் பரமாத்மாவுக்கு காரணத்துவம் கர்த்தத்துவம் இவைகள்லாம் பரமாத்மாவுக்கு சாட்சாத் காரியமா இருக்கிறது. புத்தகோத்தனை தெரிஞ்சு வரவே வராது அப்படிங்கிறத எடுத்துறங்கிறனால இந்த இங்க வந்து சாஜி மொழிச்சர் சுற்றுக்கார விதாட்சிக சிம்ஹாய கல்யாண குணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.